அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் குரு சக்தி மையம் இன்றைய தேதி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை பிரதோஷம் பிரதோஷம் ரெண்டு முறை வரும் சாயந்தரம் நாலு எட்டு பிறந்ததால் வரக்கூடிய தோஷங்கள் பிரதோஷங்கள் புறமா பார்க்கறது எல்லாமே அகத்தில் இருக்குது அகத்தில் இருக்கிறது தான் புறத்தில் இருக்குது ஆனால் நிஜம் என்பது உள்ளே அதை காமிக்கக்காக தான் இந்த பிரதோஷ அன்னைக்கு நந்திக்கு வழிபாடு அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரே டைம்லாம் அடிச்ச பாலு பண்ணி தீபாவளி காமிப்பாங்க இப்போது நம்ம உடம்புல பிறந்ததால் வளர்க்க கலத தோஷம் மாங்காளி தோசம் பூர்வணி தோசம் கர்மா எல்லாமே பிரம்மகசி தோஷம் வீரகதி தோஷம் சாய் தோசில் எந்த தோஷமாக இருந்தாலும் நம்ம உடம்புல நாம் செய்த முன்முனி கர்மமாக நம்ம உடம்புல தான் இருக்குது இப்போ சூரியகலை என்பது சிவன் சந்திரகலை என்பது சக்தி நந்தி என்பது ஆதி அங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது அப்போ சதா காலங்கள் அர்த்தநாரீச தத்துவம் என்பது ரெண்டும் இணைந்த தத்துவம் நம்ம தாயின் வயிற்றுல உள்ளே இருக்கும்போது அர்த்தநாதீச தத்துவம் மூச்சாக உள் மூச்சு புதனாரங்களில் ஓடிட்டு இருந்தது அது இப்போ வெளியே பிரிஞ்சிருச்சு ஆவுன்னு வெளியே போயிடுச்சு சூரிய சந்திரம் வெளியே போயிடுச்சு அந்த சூரிய சந்திர கலையும் ஆதியில் அடங்கச் செய்து அந்த அர்த்தனாதிசுவ தத்துவம் மூலியமாக சதா காலம் அந்த நாலடாறு ஆதி நாதத்தை சொல்லிக்கொண்டிருந்தால் உங்கள் உடம்பில் ரத்தத்தில் இருக்கிற தோஷங்கள் அழிக்கப்படுகிறது இதுதான் ஆக பிரதோஷம் எத் நீங்கள் என்னதான் கோயிலுக்கு போனாலும் நாலு மணிக்கு போய் ஐயா ஆறு ஏழு மணி உட்காந்துருக்காங்க எதையும் தெரிந்து கொள்ள முடியாது உண்மையான பிரதோஷம் என்பது பிரதோஷ காலங்களில் நால்ரை டாறு பதினாறு வெளிப்பன் வெளிமூச்சை நிப்பாட்டி பதினாறு மூச்சை உருவாக்கி சந்த நாலரை டாறு சதா காலம் ஆதி நாதத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு கரு குருசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது